மாண்டஸ் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் போலி வாக்கத்தில் உள்ள சித்தேரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றம். திருவள்ளூர் ஸ்ரீபெருமந்தூர் செல்லும் சாலையில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், அதே நேரத்தில் ஏரிகள் நிறைந்த மாவட்டமாகவும் உள்ளது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், புழல் ஏரி, சோழவரம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் கண்ணன் கண்டிகை என சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் 5 ஏரிகள் உள்ளன. கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்டது போலி வாக்கம் ஊராட்சி. இங்கு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் பெரிய ஏரி மற்றும் சித்தேரி என 2 ஏரிகள் உள்ளது. இதில் திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெருமந்தூர் செல்லும் சாலையில் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது சித்தேரி. இந்த ஏரி தண்ணீரை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு பருவமழையின் போதும் பெரும்பாலான ஏரிகள் குளங்கள் நிரம்பிவிடுகின்றன. அதேபோல் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட போலிவாக்கத்தில் திருவள்ளூர் ஸ்ரீபெருமந்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சித்தேரியும் நிரம்பிவிடுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு மற்றும் அழிஞ்சிவாக்கம் ஓடைகளில் அதிக அளவில் மழை பெய்யும் பொழுது நீர் நிரம்பி அதன் உபரிநீர் திறக்கப்படுவதால் அதன் நீரின் மூலம் போலிவாக்கம் பெரிய ஏரியும் சித்தேரியும் அதன் முழு கொள்ளளவை எட்டிவிடுகிறது. இந்நிலையில் மாண்டஸ் புயல் மழை காரணமாக நேற்று பெய்த கனமழையால் போலிவாக்கத்தில் உள்ள சித்தேரி நிரம்பி உபரிநீர் வெளியேறிய நிலையில் போலிவாக்கம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் திருவள்ளூர் ஸ்ரீபெருமந்தூர் சாலை வழியாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் தொழிற்சாலை வாகனங்கள், தனியார் அரசு பேருந்துகள் மற்றும் ஆட்டோ, கார், இருசக்கர வாகனங்கள் போன்ற இதர வாகனங்களும் இருபுறமும் மெதுவாக இயக்கப்படுகின்றன. இதனால் போலிவாக்கம் தரைப்பாலத்தை கடக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை நீடிக்கும் பட்சத்தில் தரைப்பாலத்தில் நீர் அதிகமாகி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் சூழலும் நிலவுவதாக கூறப்படுகின்றன. இந்த சித்தேரியை ஆழப்படுத்தி மேலும் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுபோன்ற நிலை நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.